அவருக்கு சைனஸ் பாதிப்பு இருக்கா, சைனஸ் பாதிப்புனால தலையில நீர் கோர்த்தல், தலைவலி, கண் எரிச்சல், மூக்கில் நீர் வடிதல், மூக்கு அடைப்பு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எஸ், இதெல்லாம் நான் வந்து ஒரு 5 types மசாஜ் வந்து நான் சொல்லி தரப்போறேன். விரல்களை யூஸ் பண்ணி நம்ம முகத்துல மசாஜ் பண்றது மூலமா சைனஸ் பிரச்சனையில இருந்து முழுமையா வெளிவர முடியும். சைனஸ் பிரச்சனைக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த கிருமி எந்தெந்த இடங்கள்லாம் தங்கி உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுதோ அந்த இடத்த வந்து எப்படி கிளியர் பண்ண போகுது அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். 5 மசாஜ் தான். இந்த மசாஜ் மூலமா உங்களால சைனஸ் பிரச்சனையில இருந்து வெளிவர முடியும் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க வீடியோனால பல பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ அதோட கண்டினியூ தான் இது, நிறைய பேத்துக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மறுபதிவா நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோட லிங்க்கும் கொடுக்குறேன், செலக்ட் பண்ணி நீங்க அதையும் பார்த்துக்கலாம். அதை தவிர மற்ற சைனஸ் வீடியோவும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதையும் நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ அது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மசாஜ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சைனஸ் சைனஸ் பாதிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முகத்தினுடைய முன்பகுதி, இந்த முன்பகுதியில் நெற்றி பகுதி, இந்த மூக்கடைப்பு இருக்கக்கூடிய இந்த பகுதிகள், அப்போ மேக்ஸலரி சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகள், இங்கெல்லாம் வந்து நீர் தங்கி கிருமிகள் வளர்ந்து உங்களுக்கு சைனஸ் பிரச்சனையோ தொடர்ந்து 1 வருஷமாவோ 2 வருஷமாவோ உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. நீங்கள் மாத்திரை மருந்து போட்டாலும் அப்போதைக்கு அது கிளியர் ஆகும், மறுபடியும் அந்த கிருமி வந்து பரவி உங்களுக்கு சைனஸ் பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும். ஸோ அப்போ இந்த பாதையை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா, இந்த நெற்றி பகுதியிலேருந்து மூக்கின் வழியாக வந்து, ஸோ இந்த பாதையை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இத்தகைய பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். நிறைய பேர் இந்த மூக்கடைப்பு பிரச்சனையில் இருக்கும்போது நீங்கள் வந்து சளியை சீந்தும் போது காது அடைக்கும் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு என்ன பிரச்சனைனா இந்த பாதை, இந்த பாதையில நீர் கோர்த்திருக்கிறது தான். இதை நம்ம கிளியர் பண்ண போறோம் மசாஜ் மூலமா. இந்த மசாஜ் எப்படி பண்றது அப்படின்றப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லா வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. எல்லா மசாஜும் நீங்க 30 seconds வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் மசாஜ் ஃப்ரண்டல் சைனஸ், அதாவது நெற்றியில இந்த புருவத்தை சுத்தி நீர் கோர்த்திருக்கும். ஒரு சிலருக்கு தொட்டு பார்த்தா வலிக்கும், ஒரு சிலருக்கு வந்து வலிகள் ஏற்படாது, தலைவலி மட்டும் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ரண்டல் சைனஸை வந்து எப்படி வந்து அந்த இடத்துல இருந்து நீரை வந்து வெளியே தருவது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த ரெண்டு விரல்கள், ரெண்டு கைகளினுடைய ரெண்டு விரல்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து அந்த நீர் கோர்த்திருக்கக்கூடிய பகுதிகள், புருவத்தினாலும் சரி புருவத்திலிருக்கு சற்று மேலனாலும் சரி, இப்படி வச்சு இப்படியே டச் பண்ணிட்டே இருக்கு. இந்த விரல் நுனிகள் போய் மாற்றி 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 டச் பண்ணணும். இந்த இடத்த டச் பண்ணிட்டே இருக்கணும். இது ஒரு 30 seconds வந்து நீங்க பண்ணுங்க. ஸோ இது பண்ணிட்டீங்கன்னா அந்த இடங்கள் வந்து அதிர்வுக்குள்ளாகவும் அந்த நீர்கள் வந்து பிரிந்து வெளியேறுவதற்கு ஒரு முதல் ஸ்டெப்பா இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு கைகள் இருந்தும் இந்த ஆள்காட்டி வரல எடுத்துக்கோங்க. சேம் அதே இடத்துல கொஞ்சம் மேல புருவத்துக்கு கொஞ்சம் மேல வச்சுக்கோங்க. கிளாக் வைஸ்லையும் ஆன்டி கிளாக் வைஸ்லையும் ஒரு 30-30 seconds வந்து நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ அந்த இடத்துல இருக்க நீர் வந்து களைவதற்கு இது உதவி செய்யும். இது ஃப்ரண்டல் சைனஸ். அடுத்து எத்மாய்ட் அண்ட் ஃபினாய்ட் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மூக்கினுடைய பின்பகுதியில் இருக்கும், உள்குள்ள இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு மூக்கல நீர் வடிகிறதுக்கு மூக்கடைப்புக்கு காரணம் அமையுது. ஸோ அதை அடுத்து அந்த பாதையை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ரெண்டு விரல்கள் எடுத்துக்கோங்க. மூக்குக்கும் கண்ணுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இப்படி வச்சுட்டு மேலிருந்து அப்படியே கீழே வரைக்கும் மூக்கினுடைய நுனி பகுதி வரைக்கும் இழுத்து இப்படி விடுங்க. இதுதான் 3rd மசாஜ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி டச் பண்றது, செகண்ட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றது, 3rd மேலிருந்து கீழே வரைக்கும் நம்ம இழுத்து இங்க மூக்கு வரைக்கும் டிரா பண்றது. ஸோ அடுத்தது ரெண்டு கட்டவிரல்கள் எடுத்துக்கோங்க. 4th மசாஜ் ரெண்டு கட்டவிரல்கள் எடுத்துட்டு எங்க டிரா பண்ணமோ அங்கனக்குள்ள இருந்து வச்சு இது அப்படியே காது பகுதியை நோக்கி இழுக்கணும். லைட்டா பிரஸ் பண்ணி காது பகுதி வரைக்கும் நீங்க இழுத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து டிராவல் ஆகி இங்க போகும். இப்போ இதை முழுமையா வெளியேற்றணும். இதுதான் வந்து அடுத்த எக்ஸசைஸ். ஓகேவா? நல்லா பார்த்துட்டீங்களா? எல்லாமே ஒரு 30 seconds வந்து நீங்க பண்ணா போதும், உங்களுடைய ஃப்ரீ டைத்துல பண்ணா போதும். இப்போ அடுத்த மசாஜ் வந்து என்ன அப்படின்னா, அதே ரெண்டு கட்டவரலை வச்சு ரைட்டை ப்ரெஸ் பண்ண மாதிரி இந்த கைகளை யூஸ் பண்ணி உங்களுடைய தலைகளை ஹோல்டு பண்ணிட்டு இதை கொஞ்சம் மேல் புறமா
இப்படி இழுத்து ஹோல்டு பண்ணுங்க, ஒரு 30 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்க. ஹோல்டு பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் இதை நம்ம முழுமையாக வெளியேற்ற போகிறோம். ஸோ அந்த மூக்கை சீந்தினா காது அடைக்கும் இல்லையா, ஸோ அந்த பகுதியில் இருக்கிற லைனை வந்து இப்போ நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இடது கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வலது கன்னத்தில் இங்கனுக்குள்ள வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்குங்க. வலது கையை யூஸ் பண்ணி காதினுடைய கீழ்பாகத்தை வெளிப்புறமாக இழுங்க, காதினுடைய கீழ்ப்பக்கத்தை வெளிப்புறமாக இழுக்கணும். இதே மாதிரி ஃபோல்டு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஆப்போசிட் கையில் இப்படி வச்சு ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்கிட்டு ஃபோல்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காதினுடைய கீழ்ப்பகுதியை வெளிப்புறமாக இழுங்க இன்னொரு கையை வச்சு. இவ்வளோதான். இந்த சிம்பிள் மசாஜ் டெக்னிக்ஸை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க உங்களுடைய ஃப்ரீ டைத்தில், நீங்கள் ஆஃபீஸ்லனாலும் பண்ணலாம், வீட்டிலனாலும் பண்ணலாம், காலையிலனாலும் பண்ணலாம், நைட்னாலும் பண்ணலாம். உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணதுமே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு இந்த சைனஸ் பிரச்சனையிலேருந்து. அப்படி ஒரு ரிலீஃப் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் நீங்கள் தாண்டும் போது சைனஸ் பிரச்சனை உங்களுக்கு ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனையிலேருந்து டோட்டலாகவே உங்களால் வெளிவர முடியும். எந்த வித மாத்திரை மருந்துகளும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எடுக்கலை அப்படின்னாலும் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஸோ இது வந்து டாக்டர் மேண்டல் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கதான், நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு, நிறைய பேர் வந்து ரிலீஃப் ஆகியிருக்காங்க. இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலீஃப் கொடுக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுனா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.